கவிழன் ப்ரோ, நீங்க உள்ள வந்தது நேத்து அவரு பாலாஜி பிரதரே கதறிட்டாரு. கவிழன் நீங்களா? ஐயோ விட்டுருங்க 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 அப்படின்னு ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரு. அவனுக்கு முக்கியம் பாலாஜெட்லாம் நிறைய கண்டினியூஸா ரெண்டு மூணு மாசம் கண்டினியூஸா பேசிருக்கறனால இல்ல நம்ம தெரியும். ஆமா, ரெகுலரா வந்திருக்காரு நம்ம ஸ்பேஸ் வந்திருக்காரு. ஆமா, நீங்க ஸ்பேஸ் போறப்ப நான் வந்திருக்கிறேன், அப்பயும் அவர் வந்திருக்காரு, நான் பாத்துருக்கிறேன். ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி எந்த பக்கம் யூ டர்ன் போடுவாரு, எந்த பக்கம் வளைஞ்சு போவாரு, சப்போர்ட் பண்ணிட்டு நிப்ப உங்களுக்கு தெரியும். அது அது கா பண்ற மாதிரிதான் இருக்கும். அப்படி நினைக்க அப்படி பிடிச்சி இல்ல, நேற்று நம்ம கேட்ட ஒரு க்வெஸ்சன் கூட அவர் ஆன்சர் பண்ணல. அதை மலிப்பு விட்டு அவர் ரிட்டர்ன் க்வெஸ்சன் கேட்டாரு. ப்ரோ யாருமே நீங்க படத்தை வந்து தமிழ் தமிழ் பாஸ்டரோ இல்ல தமிழ் கன்னோ இல்ல தமிழ் ராக்கர்ஸ்லயோ படம் பார்த்தது கிடையாது இல்ல சொல்லாம இருப்பீங்க. அதானே, நான் தமிழ் படம் பாக்குறதே ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியும் பாக்குறதா இருந்தா எனக்கு தமிழ் எனக்கு அட்மினே நேத்து ஒரு கவனிச்சீங்க, எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியும். தமிழ் ராக்கர்ஸ்னால இவங்க என்னன்னு தெரியும், தமிழ் ராக்கர்ஸ் அட்மின்னா இவங்க யாருன்னே தெரியாது அப்படின்னா. அப்ப இவங்க ரொம்ப நாள் பழக்கம் போல இருக்கு தமிழ் ராக்கர்ஸுக்கு. அதே தமிழ் ராக்கர்ஸ் இல்ல 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 இல்ல, அவன் சொன்னது என்னன்னா தமிழ் ராக்கர்ஸ் படத்துல வர்றதுல அந்த சீன்ஸ் எல்லாம் இப்படிதான் பண்றாங்க அப்படின்றது. அப்படியே அந்த ப்ராசஸே அப்படி கிடையாதுன்ட்டான் அவன். இல்ல இல்ல, நிவாஸ் அப்படி சொல்லல. அதாவது ஒரு டொமைன் கிரியேட் பண்றான், டொமைன்னா என்ன, யூஆர்எல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உனக்கு யூஆர்எல்னா என்ன எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? இல்ல ப்ரோ இல்ல இல்ல, ஆக்சுவலா இது உண்மையான ஒண்ணு என்னன்னா, ஆடியோ ஒரு தியேட்டர்ல நேத்து கார்த்திக் ரவிவர்மா பேசின காரணம் வந்து உண்மைதான். கார்த்திக் பிரதர் இருக்காருல்ல, அவரு சொன்னாரு இந்த மாதிரி கீழே குடிவர்மா வந்துட்டு ஃபேக் ஐடியில வந்துட்டு போறான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் உள்ள வந்திருப்பான் இருக்குது. கபிலன் பிரதரை பார்த்தா ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டான். ஒருத்தவன் ஃபேக் ஐடியில உள்ளார வந்துட்டு நார்மல் ஐடியில வராம உள்ளார வந்துட்டு போறானா, அவன் எந்த அளவுக்கு அவன் பயந்தவனா இருப்பான்? நிவாஸ் அவன் பயந்தவன் தான். நிவாஸ் அப்படிதான் நிவாஸ் பேசுவோம், என்ன நிவாஸ் செய்வான் அவன்? இரு இல்ல, இப்ப இப்பயே நீ டைம் பாஸ் ஸ்பேஸ் போட்டு நேத்தி பேசின எல்லாரும் வாங்கடான்னு கூப்பிட்டேன்னா உடனே நம்ம எல்லாம் ஒரே நம்ம ஒரிஜினல் ஐடியிலே உள்ளார போயிடும். நம்ம ஆனா அவனை தைரியமா இருந்தா வர சொல்லுங்க பாப்போம், அவனை தைரியமா இருந்தா வர சொல்லுங்க பாப்போம். இல்ல அவ்வளவு எல்லாம் வேணா நிவாஸ் பிரதர், நம்ம போலாம் ஸ்பேஸுக்கு. ஸ்பீக்கர் தர சொல்லுங்க, நேத்து நான் அவ்வளவு தூரம் ஸ்பீக்கர் கேட்க. இல்ல இல்ல, அதான் சொல்றேன், இப்ப நம்ம அவன் ஸ்பேஸ்ல என்ன பேசுறாங்கன்னு கேக்குறதுக்கு நம்ம நம்மளோட ஐடியிலேயே பயப்படாம உள்ளார போயிட்டு வருவோம். அவனை மாதிரி என்ன ஃபேக் ஐடியில போயிட்டு வருவோம். அது வேணும் உண்மைதான். இப்ப நேத்து நான் அப்படிதான் ஸ்பீக்கர் கேட்டேன். ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்றது ஐயப்பன் தான் ஹோஸ்டா இருந்தான், இவன் கூட இருந்தான். நான் ஸ்பீக்கர் கேட்டேன், இவர் கபிலன் பிரதரை பத்தி எடுக்கிறப்பதான் நான் உள்ள எனக்கு அது என்னமோ வாட் எவர் இட் இஸ் எனக்கு கபிலன் பிரதர் என் ஃப்ரெண்டு. இல்ல ப்ரோ, அவனுங்களுடைய ஒரே தாட் என்ன தெரியுமா,
அவனுங்க வந்து இதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க, அறிவு ஜீவிகள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு தான் சினிமாவை பத்தி அந்த குரூப்ல உள்ள எல்லாருக்கும், அந்த ஸ்பீக்கரு கீழே இருக்கிற ஒரு 10-15 ஐடி இருக்கும், அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும். அதாவது அவங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்க, அவங்க ஸ்பீக்கர் கொடுத்துருக்க ஐடியெலாம் நான் செக் பண்ணி பார்த்தேன் பிரதர். என்னன்னா ஒரு ஒரு 80 ஃபாலோவர்ஸு, ஒரு 90 ஃபாலோவர்ஸு, ஒரு 75 ஃபாலோவர்ஸ். எப்படின்னா அப்போ தான் பிகினிங் உள்ள அவங்க அந்த மாதிரியான ஐடிக்கு மட்டும் உள்ள ஸ்பீக்கர் கொடுத்து அவங்க வந்து இவங்களை புகழ்ந்து புகழ்ந்து பேசுறது. ஏன்னா கீழே வந்துட்டு ஒரு 1K 1.5K லிசனர்ஸ் இருக்காங்கனால கொஞ்சம் அவங்க பெரிய ஐடியவங்க, அதனால் அவங்கள்ட்ட நம்ம ஏற்றி பேசக்கூடாது, அவங்க கொஞ்சம் பயந்துக்கிறாங்க இவ்வளோ. இத்தனைக்கு அவங்க எல்லாம் அவங்க சைடு ஆளுங்க தான். நேற்று நான் என் ஐடியிலேருந்து போய் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், கொடுக்கவே இல்லை. கபிலன் பதர் பேசினோன்னா எனக்கு ஆக்சுவலி கபிலன் பதர் என் ஃப்ரெண்டுங்கிறனால கொஞ்சம் சரி. அவங்க குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போனதுக்கப்புறம் கேட்குதா ப்ரோ? அதான் பெரிய இன்டெலிஜுவல்ஸ்ன்ற மாதிரி பேசுவாங்க. அதுதான் ஃபேக்ட். அதுதான். அது இல்லாமல் தமிழ் ராக்கர்ஸில் ஆடியோ ஒரு தியேட்டர்லையும் வீடியோ ஒரு தியேட்டர்லையும் எடுத்து அதை மெர்ஜ் பண்ற ப்ராசஸ் நடக்குதுன்றது இங்க எல்லாருக்கும் இப்ப 100-70% பேருக்கு தெரியும். ஆனா படம் இல்ல, உண்மையிலேயே தான் ப்ராசஸ். நீங்க ஒன்னு தெலுங்குல ஓடிக்கிட்டு இருக்கும் படம், அதை தமிழ் டப் பண்ணிடுவாங்க. தெரியாம இருந்தவங்களுக்கு இதை பார்த்தோம்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சொல்றேன் நான். இல்ல இப்ப இது மாதிரியே பண்ண மாட்டாங்கன்னு அவன் நேத்தி சொல்றான். தமிழ் ராக்கர்ஸ்லாம் யாருமே இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பென் டிரைவை கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டு அங்கே போய் தனியாக போய் கேமராலாம் வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸே தமிழ் ராக்கர்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து வேற வெளி உலகத்துல இருந்து பண்றானுங்க ஐடியா வந்து ஐபி அட்ரஸ் அப்படின்னு இவன் சொல்றான். மாஃபியா கும்பல் இல்ல அதான் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எனக்கு மட்டும்தான் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ராஜ்குமார் பிரதர் பேசுறாரு. எனக்கு மட்டும்தான் இருக்கு. அதாவது டைம் பாஸ் பஸ்ல நேற்று வந்து ஏற்கனவே வந்து அறிவழகனை பத்தி, டைரக்டர் அறிவழகனை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு அங்க பேசி அதுக்கப்புறம் அதுக்கு ரிஃப்ளெக்ட் அஜித் ஃபேன்ஸ் பேஸ் போட்டாங்க. அதுல ஒன் ஆஃப் தி எல்லா ஃபேன்ஸும் உள்ள வந்தானே. அஜித் ஃபேன்ஸ் பேஸ் போட்டாலும் எல்லா ஃபேன்ஸும் உள்ள வந்து உட்காந்தாங்க. எல்லாரும் கேட்ட, எல்லாரும் லிசன் பண்ணோம். ஸ்பீக்கர்ல இங்க நான் இருந்தேன். நான் ஹோஸ்டும் கிடையாது, கோஹோஸ்டும் கிடையாது. என் பக்கம் ஒருத்தன் வண்டியை திருப்பிட்டான் கார்த்திக் வர்மா. சரி இருக்கட்டும். இப்ப அவனுக்கு என் மேல தனிப்பட்ட முறையில ஒரு காண்டுனே வச்சுப்பான். ஏன்னா அண்ணாத்த டைம்ல போட்டு போட்டு அடிச்சேன், அப்புறம் வெள்ளை கொடி காட்டினான், அப்புறம் போனான், அப்புறம் அந்த பக்கம் போட்டு ஸ்பேஸ் போட்டான், கதர்னா எல்லாம் இருக்கட்டும். என் கேள்வி என்னன்னா, இந்த நேத்து ஸ்பேஸ்ல அவன் பேசும்போது ரெண்டு விஷயம் ஒன்னு மென்ஷன் பண்ணான். ஓடிடினா எனக்கு என்னன்னு தெரியாது, டெலிகிராம்ல வந்து படம் பாக்குறேன், பைரசில படம் பாக்குறேன். நான் தான் ட்வீட் போட்டதே நானே சொல்லியிருக்கிறேன். எத்தனை தடவை ஸ்பேஸில் நானே சொல்லியிருக்கிறேன், எனக்கு வந்து என் ஊரில் தேட்டர்லாம் கிடையாது, என் ஊரில் தேட்டரே கிடையாது. அதனால நான் வந்து பைரேஸில் தான் படம் பார்க்குறேன். முக்கியமாக ஹாலிவுட் படங்களை தான் நான் அதிகமாக இங்கே பார்க்குறது. தமிழ் படம் யாராவது நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் பார்ப்பேன். தலைவர் படம்லாம் நான் கன்ஃபார்மாக எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் இந்த பக்கம் சிதம்பரம் நெய்வேலியோ நம்ம தியேட்டர்ல போய் தான் பாக்குறது தலைவர் படம். சரி கவிலன் ப்ரோ, கவிலன் ப்ரோ, நீங்க என்ன இப்ப பர்சனல் ஹர்ட் ஐடி முடிக்கிறதுக்குள்ள என்ன நீங்க ஒரு விஷயம் கேளுங்க. நீங்க ஒரு விஷயம் இல்ல, பர்சனலா ஹர்ட்லாம் கிடையாது. முதல்ல விஷயத்த சொல்றது முதல்ல கேளுங்க. முதல்ல ரெண்டாவது, தமிழ் ராக்கர்ஸ் பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? இவங்களுக்கு என்ன தெரியும் தமிழ் ராக்கர்ஸ் பத்தி? தமிழ் ராக்கர்ஸ் பத்தி பேசுறானே அப்படின்னு இங்க தமிழ் ராக்கர்ஸ்ன்னு ஒண்ணு மாறி, அட்மின் நேம் மாறி, அது தமிழ் பிளாஸ்டர்ஸ்னு மாறி இவனுக்கு தெரியுமா? பிளாஸ்டர்ஸ் அவனுங்க ஓட்டிட்டு இருக்கிறாங்க, இது இவங்களுக்கு தெரியுமா? தெரியாதுவே தெரியாது. ரெண்டாவது, 15 வருஷம் அவரு 4-5 பண்ணிருக்காரு, அவரை பத்தி உனக்கு என்ன தகுதி இருக்குன்னா, அப்போ 30 வருஷம் சினிமால இருக்காரு, அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேக்குறான். அப்ப 48 வருஷம் பத்தி, 48 வருஷமா சினிமால இருக்கிறவரை பத்தி நேத்து பேசுறதுக்கு உனக்கும் என்ன தகுதி மாதிரி இருக்கு? உன் ஸ்பேஸ்ல தலைவரும் 48 வருஷமா சினிமால இருக்காரு, அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி மாதிரி இருக்கு? உனக்கும் பிரசாந்துக்கும். அப்ப நீ பேசுவ, நீ இன்னொருத்தரை பத்தி நீ பேசலாம், இப்ப இன்னொரு பத்தி எல்லாம் நீ பேசலாம், உனக்கு எல்லா தகுதி மாதிரி இருக்கு, ஆனா மத்தவங்க பேசக்கூடாதா? சரி, ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இங்க இந்தியாவில இருக்க கிடைக்கக்கூடிய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அமேசானு இல்ல நெட்ஃபிளிக்ஸு இல்ல சோனி லைவ் இல்ல வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரு இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் அன்பாப்புலரான ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு இல்லையா, அன்பாப்புலர் ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளு இந்த மாதிரியான தப்பான கொஞ்சம் சன்னு ஜி இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா இந்தியாக்குள்ள வர ஓடிடி அது தெரியுமா வரக்கூடிய படங்கள்லாம் வருது. நம்ம இங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். காசு இருக்காம இங்க ஓடிடில சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பான், தியேட்டர் போய் பார்ப்பான். என்கிட்ட காசு இருக்குமா, ஆனா தியேட்டர் கிடையாது. ஏன் நான் உட்காந்து ஒரு எனக்கு தெரியாத ஒரு நடிகர், எனக்கு பிடிக்காத ஒரு நடிகர் படத்தை நான் தேடி பிடிச்சி போய் உட்காந்து பார்க்கணும். எனக்கு என் தலைவர் படம் வருதா, நான் தியேட்டர்ல போய் உட்காந்து 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு கூட டிக்கெட் கொடுத்து பாக்குறதுலாம் நான் ரெடியா இருக்கிறேன். சரியா, என் தலைவர் படத்தை நான் தியேட்டர்ல தான் பார்க்க. அப்புறம் ரெண்டு நாள் பிரேக் ஆகுது, உட்காந்து பிரேக் ஆகுது, பிரேக் ஆகுது, பிரேக் ஆகுது. ஒரு இடத்துல போனை வச்சு பேசுங்க. அவர் ப்ளூடூத் மேல பேசுறாரு, மேல மேல ட்ரஸ்டுக்கு வாங்க, மேல இது டெரஸ்டுக்கு வாங்க. வயர்லெஸ் ப்ளூடூத் போட்டு பேசுறாரோ, போனை ஒரு பக்கம் வச்சுட்டு இவர் எல்லாம் வந்துட்டாரோ. இயர்பட் இல்லைங்க, அவர் ஏர்டெல் சிம் வச்சிருக்காருங்க. நாங்க ஜியோ குமார் சொல்லிட்டு இல்ல இல்ல, அவர் எனக்கு தெரிஞ்சு இல்ல, அவர் ஹெட்போன் போட மாட்டாரு தான் நான் நினைக்கிறேன். லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு தான் பேசுவார் நினைக்கிறேன். இல்ல அவுட்ல தான் பேசுவாரு, அது டவர் ஏரியாவுக்கு அந்த மாதிரி அவர் பேசிட்டு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் அடிச்சு 2 மாசத்துக்கு இவனை நான் தொடவே இல்லை, இவன் ஒரு ஆள் இருக்கிறதே மறந்துட்டேன். அப்புறம் என்ன பிளாக் பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறம் எதுக்கு அந்த ஸ்பேஸ்ல என்ன பத்தி பேசுறான்னு எனக்கு புரியல. எனக்கு நேற்று ஸ்பேஸ்ல உட்காந்து ஸ்பேஸ் போட்டவரு ரியானு, ஹோஸ்ட் பண்ணது இங்க 2-3 பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே அஜித் ஃபேன் தான். தேவையில்லாம என் பக்கம் எதுக்கு வண்டியை திருப்புறான்னு எனக்கு புரியல. நான் ப்ரமோஷன் பண்ணணும்னு எதிர்பார்க்கறான் அவனுக்கு, இல்ல அவனுக்கு இருக்கிற ப்ரமோஷன் பத்தலையா? அது உங்க மேல லவ், உங்க மேல லவ்ங்க. எதுங்க மானங்கட்டலாம், எல்ஜிபிடி கேட்டகரி எல்லாம் கிடையாது. அது நீங்க நீங்களாவது பரவாயில்ல. இவன் ஒருத்தர் ரிலீஸ் முன்னாடியே படத்தை வந்து கழுவி ஊத்துவேன், பாக்ஸ் ஆபீஸ் கேவலப்படுத்துவோம்னு வச்சிருக்கான். அப்ப நாங்க எந்த அளவுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நீங்களே சொல்லுங்க. டைம் பாஸ் பேஸ்ன்றது என்ன? படம் ரிலீஸுக்கு முன்னாடி படத்தை பத்தி படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டு பைரேசில காசு சம்பாதிக்கிறான். இங்க இவனுக்கு படம் ரிலீஸுக்கு கரெக்டா ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் எஃப்டிஎஸ்ஸோ இல்ல எஃப்டி ஃபர்ஸ்ட் ஷோவை பார்த்துட்டு படத்தை கழுவி ஊத்திட்டு அந்த படத்தை ஓட ஓட மதம் பண்றான். நெகட்டிவ் நல்லா இருக்கிற படத்தையே நல்லா இல்லைன்னு சொல்லி நெகட்டிவ் கரெக்டான தாய் தந்த வயித்துல வந்து பிறந்திருக்கோம், நம்ம மேல தப்பு இல்ல நல்லதுன்றான். அவன் மேல தப்பு இருக்கு. நீ டைம் பாஸ்ல அதே மாதிரி கூப்பிடு. அப்படி இல்ல, ஆம்பளை இருந்தா 10 மணிக்கு மேல அவனுக்கு சரக்கு அடிச்சாதான் போறான். ஆம்பளை அது வரைக்கும் அவன் ஆம்பளையே கிடையாது. சரக்கு அடிச்சாதையா பேச்சு? நிறைய பேர் இருக்கிறாடுங்க. இல்ல இந்த மாதிரி நிறைய இருக்கிறாடுங்க, சரக்கு அடிச்சாதான் எல்லாமே வேலை செய்யறாங்க. உங்களுக்கு யூடியூப்ல பிலிமிக் கிராஃப்ட் ஒருத்தர், அருண் ஒருத்தர் இருப்பாரு, யாருக்காவது தெரியுங்களா? ஆமா சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு தெரியும் சொல்லுங்க. அவர் இப்ப கார்த்திக் ரவிவர்மாவோட சேர்ந்துட்டாரு, அது தெரியுமா?
இப்ப எல்லாருமே சேர்ந்துதான் ஒன்னா படம் பாக்குறானுங்களா? பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே இல்ல என்னன்னு எல்லாம் தெரியல. நானும் அருண் தான் ஒண்ணும் நல்லா இல்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். என்னமோ ஒரு தடவை ஸ்பேஸுக்கு போனப்பதான் பேசிட்டு இருந்தான். என்னமோ ஒரு படம், இவன் யாரு படம் எனக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. எனக்கு இங்க தனிப்பட்ட முறையில என் மேல காண்டு அப்படின்னா நான் விவசாயம் பண்றேன், இல்ல நான் சாணி அழுறேன், மாட்டு சாணி தானடா அழுறேன், மனுஷ சாணியா அழுறேன். அவனுக்கு நேத்து நானும் அந்த இதுல ரியான் ப்ரோ ஸ்பேஸ்ல இருக்கும் போது அவனுக்கு என்ன பேசணும்னு தெரியல, டக்குன்னு உங்க நேரம் தான் வந்துச்சு. ஏன்னா அவன் வந்து அந்த அளவுக்கு நம்ம போட்டு அவனை போட்டு வறுத்து எடுத்துட்டோமா. சோ முதல்ல வந்து யார் நம்மளை போட்டு அடிச்சாலும் உங்க நினைப்பு வந்துருச்சு. என்ன ஸ்பேஸா வேறதுமா நிவாசு? இல்ல இல்ல அவர்தான் கபிலன் ப்ரோ தான் கேட்டாப்ல. இல்ல நான் நீங்களே சொல்லுங்க, நியாயத்தோட நியாயம் பேசுவோம். யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு நியாயம் தானே முக்கியம். நான் என்ன கேக்குறேன், 48 வருஷம் சினிமால இருக்கிற பத்தி தப்பா நீ பேசுவ, அண்ணாத்த டைம்ல நீ ஸ்பேஸ்ல நீ பேசுவ, அது சரி உனக்கு. 30 வருஷம் சினிமால இருக்கிறவரு, 30 வருஷம் சினிமால ஒரு விஷயம் இருங்க, 30 வருஷம் சினிமால இருக்கிறவரை, 15 வருஷத்துக்கு மேல சினிமா 16 வருஷம் சினிமால இருக்கிறவரு, ஒரு படத்துல ஒருத்தையும் அவரு பேசுறது தகுதி இல்லையா? அப்ப நீ பேசலாமா? அவரை கேக்குறியா? அப்ப நீ பேசலாமா? 48 வருஷம் சினிமால இருக்கிறவர் பத்தி நீ பேசலாமா? அதுதான் ப்ரோ, நேத்து ரஜினியை பத்தி டாபிக்கே கிடையாது, தலைவரை பத்தி பேசவே. கேஜிஎஃப் டைம்ல நான் இன்னொன்னு கேக்குறேன், கேஜிஎஃப் படம் ரிலீஸ் ஆன டைம்ல இங்க அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் கேஜிஎஃப் கொண்டாடினாங்க. நான் என்ன கேக்குறேன், ரஜினி ரசிகர்களும் அஜித் ரசிகர்கள் மட்டும் தான் கேஜிஎஃப் கொண்டாடினாங்களா? தமிழ்நாட்டுல ரஜி ரெண்டு குரூப் மட்டும் தான் படம் பார்த்துச்சா? வேற யாரும் படம் பாக்கலையா? கேஜிஎஃப் படம் பார்த்துட்டு இங்க டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி அவன் இங்க படம் நல்லா இருக்குன்னு சொல்லி மாசா இருக்கு கிளாஸா இருக்கு, நம்ம தியேட்டர்ல வாசல பேசணும்லாம் ரஜினி ரசிகனும் அஜித் ரசிகம் மட்டும் தானே? விஜய் ரசிகம் கிடையாதா? ஒரு நியாயம் ஒண்ணு பேசுற டைம்பாஸ் பேஸ்ல ஒரு 4 பேர் ஊட்டிட முடியாது. ரெண்டாவது நம்ம அங்க பேசுறோம்னா நம்ம செய்யறது முதல்ல தப்புன்னு ஒருத்தன் உணர்ந்தாதான் மத்தவன் செய்யறது தப்புன்னு சொல்ல முடியும். நீ செய்யறது எல்லாமே நியாயம் நீயே சுத்திட்டே கிடந்தீங்கன்னா அப்புறம் மத்தவன் செய்யறதுலாம் உன் கண்ணுக்கு தப்பா தான் தெரியும். முதல்ல நம்ம முதல்ல அழுக்கிருக்கான்னு முதல்ல பாக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த முதல் பாக்கணும் போயிட்டு. என்ன இங்க எதை செஞ்சாலும் பாலாசேகர் வந்து எப்ப பார்த்தாலும் அவனுக்கு வந்து இல்ல அவன் வந்து மத்த நடிகர்களை போய் உங்களுடைய ஃபேவரட்டான நடிகர்களை பத்தி பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களா? எங்கள் நடிகர்கள் என்னுடைய ஃபேவரட்டான என் தலைமை பேசினது செய்யறதோ உண்மையை சொல்லு, செஞ்சு சொல்ல சொல்லு, டைரக்ட் பண்ணி காட்ட சொல்லு. இதுதான் நேற்று நான் ஸ்பேஸ்ல பார்த்து சொல்ல சொன்னேன், என் தலைமை செய்யறத, என் தலைமை சினிமா இண்டஸ்ட்ரி செஞ்சதை, இது வரைக்கும் செஞ்சதை இதுக்கும் ஓப்பனா அதுல குறை இருக்கு, நொட்டம் இருக்கு, லொட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனா வந்து படம் எடுக்க சொல்லு பாப்போம். தைரியமான ஆளா இருந்தா எடு. இது வரைக்கும் தலைவரை கிண்டல் அடிச்சு அவனை வைக்கலையா? கோவில்ல தலைவரை கிண்டல் அடிச்சு சீன் வைக்கலையா? இல்ல தலைவர் இன்டைரக்டா கிண்டல் அடிச்சு அவனுக்கு வந்து படத்துல டைலாக் வைக்கலையா? அதெல்லாம் என்ன தடுத்தா நிறுத்தினாரு கிடையாதுல, எல்லாம் பேஸ்ட் போட்டுன்னு சொல்லுதுன்னா விட்டாரு. தலைவர் இது வரைக்கும் சினிமா இருக்கிறவங்க டைரக்டர்ஸ போட்டு வறுத்து எடுத்தாரு, இந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லி எடுக்க சொல்லு. ஆனா இங்க விஷயத்துல நேத்து வந்து முழுக்க முழுக்க நான் விஜயை பத்தி இழுக்கவே இல்லை. நேத்து முழுக்க கார்த்திக் வர்மா மட்டும்தானே போட்டு இழுத்தேன். நீங்க கேள்வி கேக்கவா? டைம்பாஸ் பேஸ் மாதிரி போமா?
நான் ஏழு ஆல்ரெடி நான் அவன மாதிரி பேசி அது ஒரு நிமிஷம் இருக்கான் ஒருத்தர் நான் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு அது திருந்துற மாதிரியே இல்ல இவனை என்னதான் பண்றதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். கபிலன்னு பேரு கேட்டாலே இவனுக்கு என்ன ஆய் போற அளவுக்கு அப்படி கோவம் வருது என்ன மேட்ரு என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க. அதான் நானும் கேக்குறேன் நான் என்ன பண்ணேன்னு கேக்குறேன். ஒரே ஒரு ஸ்பேஸ்ல இந்த ஆகாஷ் இந்த பையனோட ஸ்பேஸ்ல ஒரு நாள் ஒரு பத்திரிகைக்கு நீ எதுக்கு உட்காந்து தலைவரை உன் ஸ்பேஸ்ல தலைவரை வாண்டடா போட்டு இழுத்த அதனால உனக்கு வாண்டடா நான் போட்டு இழுத்தேன் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு பதில் இல்லாம சொல்லாம அப்படியே ஸ்பேஸ் விட்டு வெளில போனோம்னு நீ என்ன பண்ணும் அன்பிளாக் பண்ணிட்டு நீ தைரியமா உள்ள வந்து அன்னைக்கு கேக்குற மாதிரி என் ஸ்பேஸ்ல வந்து நில்ல இது வரைக்கும் நான் ஹோஸ்ட் பண்ண ஸ்பேஸ்ல என்ன ஓடிடுறது இவ்வளவுதான் இவன் வீரம். சினிமா பத்தி பேசுறது ரெடியா நீ ஃபேன் ஃபைட் எல்லாத்தையும் விடு. சினிமா பத்தி சினிமால இருக்கிறவன் தானே சினிமால ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கூட பேசுறவன் தானே நீ சொல்லிட்டு இருக்கிற. சினிமா பத்தி பேசுவோமா உனக்கு சினிமா நாலேஜ் இருக்கான்னு பாத்துருவோமா. நான் ஆடியன்ஸ் தான் நான் சாதாரணமா இங்கே எல்லாரு மாதிரி இங்க கீழே லிசன்ல இருக்கிற மாதிரியே நான் சாதாரணமா படம் பாக்குறவன் தான். ஆடா பைரேஸ்ல படம் பாக்குறவன் தான்டா என்னதான்டா பண்ணுவேன் எனக்கு இங்க பாத்ரூம்ல மனுஷன் பீய அள்ளி போட்ட நாய் நீனு. என் ஊர்ல தியேட்டர் கிடையாது எனக்கு வந்து தியேட்டர் கிடையாதுனால நாங்க ஹாலிவுட் முக்காலுசி 95% ஹாலிவுட் படம் தான் பாக்குறேன் சரியா. யாராவது இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னா பாப்பேன் சரியா. நான் ஓப்பனா பல ஸ்பேஸ்ல என்ன நீ என்ன சொல்றது நான் தான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன்னு நான் என்ன கேக்குறேன் நீ தியேட்டர்ல போய் படம் பாக்குறவங்க தானே நீ என் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இங்க வந்து அதே படத்தை வந்து கொண்டு வந்து ரிலீஸ் ஆகி ஒரு நிமிஷம் முடியறதுக்குள்ள படத்தை கழி ஊத்துறோம் தானே. அஜித் படம் ரஜினி படம் விஜய் படம் மூணு பேர் படத்தையும் கழி ஊத்துறோம் தானே நீ ஸ்பேஸ்ல. நெல்சன் படம் நெல்சனுக்கு முட்டு கொடுக்குறாங்க நான் என்ன கேக்குறேன் நான் இங்க மத்த நடிகை ஃபேன்ஸ் மாதிரி என் தலைமை படத்துக்கு வருகிற டேரக்டரை இங்க படம் ஓடிட்டு இருக்கும் போது அந்த டேரக்டரை கழுவி அடிக்கிற கேனப்பையா கிடையாது. நெல்சன் அவன் ஒருத்தர் ஒரு தடவை தோத்தானா அடுத்த தடவை ஜெயிப்பான்னு சொல்லி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுத்து நிக்கிறான். ஏன் அவன் என் தலைமை படத்தை வச்சு டைரக்ட் பண்றான் அதனால நிப்பேன் அவன் முதல்ல அடிக்க மாட்டேன். நேத்து வந்து நெல்சனை அடிச்சானுங்க இன்னைக்கு முட்டு கொடுக்குறானுங்க டேய் அந்தந்த நடிகர் அந்தந்த நடிகரோட டேரக்டரை முட்டு தாண்டா கொடுப்பான் அவன் தான் ரசிக்க படம் நல்லா இல்லைன்றதுக்காக டேரக்டர் போட்டு அடிக்கிறதுக்கும் நடிகரை தொடாம செலக்ட் பண்ணது கதையை செலக்ட் பண்ணது நடிக்கிறான் நடிகரை அடிக்காம நீங்க டேரக்டர் மட்டும் அடிச்சுட்டு போயிடுவீங்களாம். நெல்சனுக்கு ஏன் இன்னைக்கு ரஜினி ரசிகளை போட்டு சப்போர்ட் பண்றாங்கன்னா அவன் தலைவர் படத்தை டேரக்ட் பண்றான் அவன் ஜெயிப்பான எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் பாத்தில அடிச்சு நின்றுனால இல்ல பீஸ்டுக்கு முன்னாடி ஃபேன் பாய் சம்பவம் ஃபேன் பாய் சம்பவம் ஃபேன் பாய் சம்பவம் நானுங்க பீஸ்டுக்கு அப்புறம் ஃபேன் பாய் சம்பவம் தான்டா கரெக்டரா அப்படின்னு நல்லா அவனாலே வாய புலந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுல வேற முட்டு கொடுக்கறது வாய்ப்பு நடிகரதான் இங்க நாங்க டார்கெட் பண்ணாம தவிர நெல்சனை இங்க ரஜினி ரசிகன் டார்கெட்டே பண்ணல. அது முதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல இல்ல கேப்டன் பீஸ்ட் ரிலீஸ் இவங்க பீஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நெல்சன் என்ன பண்ணானுங்க அவனுங்க பீஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்ல நீ கேஜி மோடி ராக்கி பாய் ராக்கி மாமா அப்புறம் சொல்லி சவால் விட்டு பேசுனாங்க. ஆமா ஆமா சொன்னாங்க என்ன அப்படின்னா அவங்க என்னன்னா அவங்க அவங்க அண்ணனுக்கு வந்துட்டு பாதிப்பு இல்லாத வரைக்கும் ஓகே சைலண்டா இருக்கிறாங்க ஏதாவது தொட்டுட்டோம் அப்படின்னா உடனே பொங்கிடுறாங்க. ஆனா வந்துட்டு என்ன சொல்ற நியூட்ரல் தலைவா இன்னைக்கு சிவா சார் இன்னைக்கு சிவா சார் வந்து சூர்யா படம் எடுக்கிறாரு ஆனா சிவா சார் அவ்வளவு பேர் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணானுங்க அந்த தலை ஃபேன்ஸ் அதுதான் விசுவாசம்ன்றது இவனுங்களால விட்டு கொடுக்கறது முட்டு கொடுக்காம போறதுக்கு விஷயத்துக்கு நேற்று அவன் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ரீகெயின் பண்ணி உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் நல்லா கவனிச்சுங்க அது முதல்ல புரிஞ்சுங்க. மூணாவது ஒரு வந்து இங்கே ஒரு 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 கார்னர் பண்ணி மொத்தமாக உனக்கு அறிவு இருக்கா உனக்கு சூடு இருக்கா சொன்னா இருக்கா உனக்கு ஏதாவது இது இருக்கா அப்படின்னா அவன் எடுத்த சொன்ன விஷயத்துல ஏதாவது பொய்னு உன்னால அந்த ஸ்பேஸ்ல போக முடியுமா? சோசியல் மீடியால சோசியல் மீடியால பிரியாணி போட்டு
அந்த ஒரு குறிப்புகளை போட்டு பிஆர்ஓ கை விட்டு கேக்குதா எனக்கு சாருங்க, இப்ப நான் பேசுறது கேக்குதா கேக்குது? விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் விட்டு விட்டு வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் பிரேக் ஆகுது கப்பன் ப்ரோ வாய்ஸ். கார்த்திக் ரவிவர்மா ஏதாச்சும் வைரஸ் வைரஸ் விட்டு போறான் ஸ்பேஸ்ல அமைதியா இருந்தா கூட பரவாயில்ல. கார்த்திக் வர்மாவை பேச விட்டு கார்த்திக் வர்மா போட்டு அடி, கார்த்திக் நம்ம போட்டு அடிச்சா நமக்கு இது அசிங்கமாயிடும்டா, நீ கார்த்திக் வர்மா விட்டு அடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ட்ரிகர் பண்ணி விட்டு அவன் இப்ப அவமானத்தை வாங்கிட்டு உட்காந்துருக்கிறான். உண்மையா சொல்ல போனா விஜய் சர்மானத்தை அவன் தான் மாத்தி வாங்கிட்டு இருக்கான். நேத்து ஸ்பேஸ்ல பேசின அஜித் ரசிகம் கூட விஜய் இழுக்காம தான் பேசணும்னா கார்த்திக் வர்மா மட்டும்தான் டார்கெட் பண்ணாலும் தவிர விஜய் இழுக்கவே இல்லை, அது ஃபேன் ஃபைட்டுக்குள்ளே போல. ஆனா நேத்து ஸ்பேஸ்ல இங்க வாண்டடா ஃபேன் ஃபைட்டுக்குள்ள இழுத்து விட்டதே கார்த்திக் வர்மா தான் எடுத்து விட்டுருக்கான். எல்லாரும் தான் உட்காந்தானுங்க. அது என்ன கபிலன், எப்ப பார்த்தாலும் கபிலன் கபிலன் மயிரை உட்காந்து நோண்டிட்டே இருக்கிறதா வேலையா அவனுக்கு? எப்ப பார்த்தாலும் எரிஞ்சிட்டே இருக்குமா? உங்களை ரொம்ப லவ் பண்றாங்க. நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. கவர்மெண்ட் எலிஜிபிலிட்டி அளவு அளவு போனாலும் நான் அந்த மாதிரி ஆளு கிடையாது. நான் அவன் கிடையாது. எல்லாம் பேசினா அவங்க டைம் பாஸ் பேச வர வைக்க பாக்குறாங்க ப்ரோ. கபிலன் ப்ரோ அங்க பேர் அது இல்ல ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரமோஷன் தேடிட்டு இருக்காங்க அவன், என்ன வச்சு ப்ரமோஷன் தேடிட்டு இருக்காங்க? எப்படின்னா டிஎல்ல கபிலன் விஸ் கார்த்திக் வருமா இங்க போட்டு அடிக்கிறாங்க உடனே, இது மூலமா ஸ்பேஸ்ல ட்விட்டர்ல அவன் ஏதாவது பேசுவான் உடனே ரெக்கார்ட் பண்ணி நம்ம உடனே யூடியூப்ல போட்டுக்கலாம், வியாபாரம் பாக்கலாம்னு. இந்த மானங்கட்ட பொழப்புக்கு பேசாம வேற ஏதாவது பொழப்பு இருக்குல்ல ஐயா? ஐயா கேப்ஷனை மாத்துங்க ஐயா, கேப்ஷனை மாத்தி அவனை வர வைக்கீங்க ஐயா. ஏதாவது அவனை ட்ரிகர் ஆகி உள்ள வர மாதிரி ஏதாவது போட்டுட்டே போடுங்க, நல்லா வருவானுங்க. கபிலன் மட்டும் போடுங்க, வேற லெவல்ல கூட்டம் பிச்சுக்கும். நமக்கு டைம் பாஸ் பேசு, அப்புறம் நான் பைபாஸ் நான் ஆல்ரெடி போட்ட வந்தானே, எனக்கு மறுபடியும் அதே டாபிக்ல போறது எவ்வளவு நேரங்க ஆகுது? எரிச்சல் வருமானு போடுங்க, சூப்பரா இருக்குங்க ப்ரோ. நீங்க எரிச்சல் வருமானு போடுங்க, இந்த அளவு குணசேரம் ப்ரோ பேசுறது மட்டும் பாருங்க, மிரடுவீங்க குணசேரம் ப்ரோ. வீட்ல யாரும் இல்ல. சரி ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேக்கரி வருமானு சொல்லி போட்டுக்கிறேன், யூரின் பாஸ் ஏற்கனவே ஸ்பேஸ் போட்டிருக்கிறேன், பைபாஸ் ஸ்பேஸ் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், இதுக்கு மேல என்ன பண்ணணும் சொல்லுங்க? நீங்க பேசுனத யாரு போய் சொல்லிருப்பா நீங்க நினைக்கிறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. என்னால பாதிக்கப்பட்டவன் தான் போய் சொல்லிருப்பான். பொள்ளாச்சி சொல்லிருப்பாரு
இல்ல ஒரு நிமிஷம் ஸ்பேஸ்க்கு வரலையெல்லாம் கிடையாது, வேற ஐடியில வந்து உள்ளுக்கு வந்திருந்தாரு, வேற ஐடியில உள்ள வந்தாரு, அவர் சொந்த ஐடியில வரல. ஆமா வரல வரல, அது போயிட்டு அவர் டிஎம்ஓ கால் பண்ணி சொல்லிருப்பாரு போல இருக்கு. நேத்து ஏதாவது லாஜிக் இருக்கா? இல்ல 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 இல்ல, நீ பேசுறானா? நேத்து ஏதாவது அவர் பேசினதுல, பாலாஜி பேசினதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? நம்ம இங்க விஜய பத்தியும் பேசல, கார்த்திக் ரவிவர்மாவை கூட நம்ம கடைசியா தான் அடிச்சோம். நீ ஏன்டா நீ அவரை மரியாதை இல்லாம பேசுனு கேட்டதுக்கு நீங்க என்ன ஓகேமா, நீங்க பேச மாட்டீங்களா? நீங்க உங்களுடைய ஆப்போசிட் ஆக்டரை இது பண்றதுனால நீங்க குளிர்காரிங்கன்னு சம்பந்தமே இல்லாம பேசுறியே தவிர. அதை விட ஒண்ணு கேட்டேன், விஜய் நீங்க ட்ராவல் பண்றீங்க அதெல்லாம் ஒரு இதுவும் ஒரு டிராக்கர்னு சொல்லிட்டு ஓலவி விட்டு தெரியறவனும் அதை கேக்கறதுக்கு வர்றேன். அப்பதான் ஜோசல்வா ப்ரோ கேட்டாரு, அப்புறம்தான் கரெக்ட் ப்ரோ இதான் நானும் கேட்க வந்து சொன்னேன் ஸ்பேஸ்ல அவர்கிட்ட. சுத்தம் நம்ம சைட்ல பேசுறது எல்லாருமே இல்ல, அதுக்கு சொல்றாரு பேசணும். இல்ல இல்ல, ஆனா அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு இதுக்கு முன்னாடி சிவாவை டைரக்டர் சிவாவே அது மாதிரி பேசினாங்க, நான் தான் அது மாதிரி பேசக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் நீ டைரக்டர் சிவாவை பேசும்போதே, நீ டைரக்டர் சிவாவை பேசும்போதே நீ அப்பயே ஒரு நிமிஷம் பக் இருக்கு, ஒரு நிமிஷம் டிலே டிலே கேக்குது. நீ டைரக்டர் அதான் நீ டைரக்டர் சிவாவா, நீ அப்பயே நீ அவர் பேசும்பொழுது நீ வாய் அடைச்சிருந்தீனா இப்ப இவன் இந்த மாதிரி பேசியிருப்பானா? தலைவருக்கு சப்போர்ட் பண்ணி இவன் பேசணும் அப்படின்னு சொல்றானே, அப்ப இவன் ஸ்பேஸ்ல ப்ளூ சட்டை மரம் பேசும் போது வாயில என்ன வாழைப்பழமா வச்சிருந்த? ப்ளூ சட்டை மரம் இருக்கு, ப்ளூ சட்டை தான் 1000 ரூபாய்க்கு லாலிபாப் வாங்கி கொடுத்துருக்காருல, சப்பி கொடுக்க. தலைவரை தாத்தான்னு சொல்லி, தாத்தாவை தாத்தா தானே சொல்ல முடியும் சொல்லி அந்த ஸ்பேஸ்ல பேசினா ப்ளூ சட்டை மாறேன். அப்ப அப்ப என்ன வாயில விளக்கம் ப்ளூ சட்டை தான் 1000 ரூபாய் லாலிபாப் வாங்கி கொடுத்துருக்காரு. நேற்று யாரோ சொன்னாங்க பாலாஜி பிரதர்ட்ட, அதாவது கார்த்திக் ரவிமா வந்து ப்ளூ சட்டையோட பிஆர் ஓபன்னா சம்மட் இருக்கிற ஐட்டம் அப்படி. எனக்கு எனக்கு அவனை கூட விட்டுருவேன். அவன் என்ன தெரியுமா, ரொம்ப ஈஸி கார்த்திக் ரவிமாவை நீ ஈஸியாக ட்ரிகர் பண்ணி விட்டுருலாம், அவனுக்கு கோவத்து கோவத்தை வர வச்சிடலாம், அவன் அந்தளவுக்கு மெச்சூரிட்டிலாம் கிடையாது அவனுக்கு. ஆனால் அவன் கூட அந்த சின்ன பையில ட்ரிகர் ஆகி ட்ரிகர் பண்ணி விட்டு அவன் பேசுகிறான் பத்தியா, எனக்கு அங்கே தான் எனக்கு சிரிப்பே இருக்குது. ஏன்னா நீ இவ்வளோ மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி மெச்சூரிட்டின்றியே, எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்ச வல்லவர் நல்லவர் கண்ணவர் இல்லைன்னு பேசுகிறவன் சின்ன பையில கீழே உட்காந்து ஒரு கண்டென்ட் எடுத்து போடுறான், இவனா சொல்லி கொடுக்குறான். நான் அதுமாரி பேசுகிறேன் ப்ரோ, நான் பேசுகிறேன், நீங்கள் வந்து இதுமாரி சொல்லுங்க, அப்புறம் நான் வந்து இந்தமாரி சொல்லுவேன், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரம் சுவாரஸ்யமாக போவோம், அது மூலமாக கூட்டையேறும். யூஸ்வலாக 700 பேரை தாண்டாது, 300-400 பேர் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு சமீப காலமாக. என்ன பண்ணியிருக்கிறான், ஸ்பேஸ் கூட்டம் வரணும், என்ன பண்ணலாம், கான்ட்ரவர்ஷியலாக எதை எடுத்து போடலாம், எப்படா பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். கரெக்டாக அறிவழகண்ட தமிழ் ராகஸும் சொல்லி ஒன்று சீரீஸ் ஒன்று எடுத்து விட்டாப்ல, இதை காரணமாக வச்சு ஒரு ஒரு ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒன்று எடுத்து போட்டான். ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் குரூப்பு, இந்த இந்த குரூப்பை அடி வாங்கினுச்சுன்னா ஆப்போசிட் குரூப்பு தான் சந்தோஷமாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருந்து இங்கே டிஎல்ல ட்வீட்லாம் வந்துட்டு இருந்து நிற்ப ஊதி பெருசாகிட்டாப்ல. ஒரு ஃபேன் பேஸ் ஸ்பேஸ் போட்டால் அது ஃபேன் என்ன மிஞ்சி போனால், நேற்று என்ன 250 பேர் இருந்தாங்களா பாலாசேரி வரத்துக்கு மேலே? 250 பேர் ஏக 250 இல்லைங்க, 160 100 கூட தான் இருந்தது. அதுக்கப்புறம் 200 தொட்டுச்சு. இல்லை இல்லை பாலாசேரி, ஃபர்ஸ்ட் 75 இருந்தது, நான் வந்ததுக்கு அப்புறம் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா பாலசேர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 250 இருந்தது. பாலசேர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த அல்லகை நுள்ளகை தரகிறான் லட்சுமிகாந்த், அவன் வந்தான், அப்புறம் பிரசாந்த், இப்படியே ஒண்ணு சேர்ந்து கிட்டத்தட்ட வந்தாடா லட்சுமிகாந்த் வந்தா, பிரகாஷ் வந்தா, எல்லாம் வந்தாங்க, கீழே உட்காந்துருந்தாங்க. 1000 மேல போச்சு, நல்லா கவனிச்சுங்க, யாரு ஊதி யாரு பெருசா நல்லா பாத்துங்க. ஃபேன் பேஸ் பிரதருக்கு அவ்வளவு கூட்டம் நேத்து, ஒரு ஃபேன் பேஸ் நான் பேசுற கேக்குது. ஆனா ஒண்ணுங்க கேக்குது கேக்குது, ஆனா ஒண்ணுங்க டைட்டில், நீ அது டைட்டில மாத்தினதுக்கு அப்புறம் தான் ஓவர் சூடு பிடிச்சதுக்கு முதல் காரணமே டைம் பாஸ். டைம் பாஸ் சொல்லி போட்டு டைம் பாஸ் போட்டு டைம் பாஸ் விஸ் தமிழ் சினிமாவான் போட்ட உடனே ஆள் ட்ரிகர் ஆயிட்டான் சரியா? ஆனா சம்பந்தப்பட்ட ஆள் வரல, சம்பந்தப்பட்ட ஆள் வரல, சம்பந்தப்பட்ட ஆளு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் 500 தாண்டும் போதே நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கீழே அவன் ஃபேக் ஐடியில தான்ப்பா லிசன் பண்றான்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எனக்கு என்ன ஆல்ரெடி என் ஸ்பேஸ்ல ஃபேக் ஐடியில தான் லிசன் பண்ண ஆளு, இங்க தலைவர் ஃபேன்ஸ் மத்தவங்க ஸ்பேஸ் போட்டாப்பையும் கீழே ஃபேக் ஐடியில தான் உட்காந்து லிசன் பண்ண ஆளு தான் இங்க பேக்கரி வருமா சரியா? இதுல வராம இருக்க மாட்டானா நான் கண்டிப்பா வந்திருப்பான், கண்டிப்பா கேட்டிருப்பான், அப்புறம் ஒரிஜினல் ஐடியில கூட வருவான், ஏன்னா ரீகானா பிளாக் பண்ணலன்னு நினைக்கிறேன் மேபி, சோ கண்டிப்பா ஒரிஜினல் ஐடியில வருவான். கேட்பான் என்ன கேக்குறேன்,
நேத்து நான் ரஜினி ரசிகன் மட்டுமா இருந்தான், அஜித் ரசிகன்ல இருந்து சூர்யா ரசிகன்ல இருந்து தனுஷ் ரசிகன்ல இருந்து விஜய் ரசிகன் முத கொண்டு எல்லாரும் லிஸ்ட்ல இருந்தா இருந்தான். என் கேள்வி கேக்குறது, நான் கேக்குறது சரியா இல்லையா? இங்க எல்லாரும் வந்து இவர் அப்படியே இவனுடைய செல்ல வாங்கி முதல்ல எடுத்து போட்டு பாக்கணும். இவனுடைய செல்லு, இவனுடைய செல்லு, இவன் வச்சிருக்கிற லேப்டாப்ல எடுத்து போட்டு பாக்கணும். நீ உண்மையிலேயே நீ உன்னுடைய ஹிஸ்டரி போயிட்டு அவன் ப்ரௌசிங் ஹிஸ்டரி பார்த்தா தெரியும், அவன் புட்டு எல்லாம் வெளில வரும், எல்லாரும் புட்டும் வெளில வரும் இல்லையா? நீ என்னென்ன படம் நீ இதுல பாக்குற, எந்தெந்த படத்தை நீ ஓடிடில பாக்குற, இவர் எல்லா ஓடிடியும் இவர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீச்சிருக்கிறாரு. எல்லார் படத்துக்கும் இவர் ப்ரீவியூ ஷோ போட்டு கட்டுறாங்களா? விஐபி அவரு அப்படி வேணா சொல்லிருப்பான இருக்கும் போட்டு கதறி வச்சிருக்கான் கபிலம் கபிலம் கபிலம். அவனுக்கு என்ன சாணி அல்றான், அவனுக்கு என்னங்க தெரியும் தமிழ் ராக்கர்ஸ்னா என்னன்னு தெரியும் அவனுக்கு? பொள்ளாச்சி பிரதர் அவன் அப்படிதான் சொன்னான், சாணி அல்றவன். சாணி அல்ற விஷயத்தை எல்லாம் கேட்டிருந்தேன் இல்ல, நான் லைவ்ல வந்து சாணி அல்ற விஷயம், இந்த விவசாயம், அந்த கிராமப்புறம் இதை பத்தி எல்லாம் லொல்லு பேசினேன்னா சத்தியமா செமகாண்டாயிருவேன் எரிய அப்புறம். பொள்ளாச்சி தெரியும் கபிலன் பிரதர், ஏற்கனவே ஒருத்தன் ஏற்கனவே ஹூன் ஒருத்த வந்து பேசின ஒரு வாட்டி ஃபயரான உங்களுக்கு தெரியும், நீங்க பாத்திருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? ஆடியன்ஸ் நாங்க இங்க எல்லாருமே ஒரு படத்தை காசு கொடுத்து தியேட்டர்ல 130 ரூபா 150 ரூபா கொடுத்து ஒரு படத்தை பார்க்கதான் தெரியும். படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவான், நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னு சொல்ல தெரியும். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க, சினிமால இருக்கிற நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க?